Hello friends, welcome back to Madras Masala. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அஜீர் பர்ஃபி. இத ட்ரை ஃபுட் பர்ஃபின்னு கூட சொல்லலாம், இல்ல புரோட்டீன் பார்ன்னு கூட சொல்லலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் ஒரு பீஸ் தாராளமா எடுத்துக்கலாம். அத்லெட்ஸ் டெய்லி சாப்பிட்டா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு அத்திப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பேரிச்சப்பழத்தை அது உள்ளே இருக்க கொட்டை எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கால் கப் அளவு உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸையும், பாதாம், கேஷ்யூஸ், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கடிப்படும். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்ததும் அரைச்சு வச்ச பேஸ்ட சேர்த்துக்கோங்க. பேஸ்ட சேர்த்துட்டு அந்த கீல மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அந்த ஷைனிங் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பழத்துல இயற்கை சர்க்கரை, தாதுக்கள், கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. அத்திப்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு மற்றும் தாமிரம் உள்பட்ட தாதுக்கள் நிறையா இருக்கு. அத்திப்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் கே அதிகமாக இருக்கு. அத்தி செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கொழுப்பை குறைக்கும். அத்திப்பழம் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும், இரத்த சோகையை குணப்படுத்தும், சர்க்கரை அளவை குறைக்கும், எலும்புகளை பலப்படுத்தவும், ஆஸ்துமாக்கு சிகிச்சையா அத்திப்பழம் இருக்கு. நம்ம வறுத்து வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கீ சேர்த்துட்டு எல்லா இடமும் பரவர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்ஃபியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் சமமாக பரவிட்டுருங்க. இந்த ரெசிபியில் நம்ம கொஞ்சம் கூட சுகர் சேர்க்கலை, அதால டயபெட்டிஸ் பேஷண்ட் தாராளமா ஒரு பீஸ் டெய்லி தாராளமா எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு விட்டுருலாம். ஒரு மணி நேரம் ஃப்ரீஜர்ல வச்சாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணி சாப்பிட்டா சுவையான அஜீர் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப புரோட்டீன் ரிச் ஃபுட். இது டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும்,
உடம்பு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். குழந்தைங்க நட்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பர்ஃபி டைப்பில் செஞ்சு தந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரிஷன் டிப்ஸோட சுவையான ரெசிபி பார்க்கணும்னா மெட்ராஸ் மசாலாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.